வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹவுஸ் ஆட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரிக்கெட் பார்க்குற ஃபேன்டசி கேம்ஸ் வந்து பிளே பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஆட் ஆப்பை பற்றி தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா செவன் மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க இஃப்ரான் பதான் கிரான் பலாட் குமார் சங்ககாரா இவங்க மூணு பேருந்தான் இதோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து இருக்காங்க நீங்கள் இவங்க மூணு பேரு கூட சேர்ந்தும் ஃபேண்டசி கேம்ஸ் வந்து பிளே பண்ண முடியும் இந்த ஆட் ஆப்பில் வெல்கம் போனஸ் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஐநூறுவா அமௌண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த அவுசட் ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்புறம் இதில் எப்படி கேம்ஸ் வந்து பிளே பண்ணுறது அப்புறம் எப்படி வித்ரா பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டெடியூவ் தமிழ்நாடு யூடியூப் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு லிங்க் க்ளிக் பண்ணி இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணிங்க இந்த பேஜில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிங்க இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பர் அல்லது ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்க அதுக்கப்புறம் ரெஃபர் கோடை வந்து என்டர் பண்ணிக்கங்க ஸோ இந்த ரெஃபர் கோடு வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் சைட்லையும் வந்து இருக்குது அதையும் வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அல்லது உங்ககிட்ட கூகுள் ஃபேஸ்புக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மூலமாக கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஜாயினிங் போனஸ் வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டாக டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறக்கு மேலே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அல்லது கீழே தேர்ட் ஆப்ஷன் ஆட் கேஷ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கங்க ஸோ இதுல நீங்க ஐநூறுரூவா ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது அது பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து கிடைக்கும் அறுபது ரூபா போனஸ் வந்து கிடைக்கும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து லாக்டு கேஷா வந்து கிடைக்கும் ஸோ நீங்க நூறுரூவா ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா போனஸ் வந்து அப்படியே கிடைக்குது ஸோ மொத்தமா உங்களுக்கு டூ வந்து வந்து ஏடாயிரம் அல்லது நீங்க தௌசண்ட் ருபீஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒன் பிப்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது அடுத்தது ரெண்டாயிரம் ரூபா ஆட் பண்ணீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஷ் ஃபோர் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா போனஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா லாக்டு கேஷா வந்து கிடைக்கும் ஸோ இதில் நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு டெபாசிட் அப்படிங்கிற கிரீன் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து வரக்கூடிய பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்க நிறையா மத்தட்ல வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஃபோன்பே யூபிஐ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட்ல வந்து ஆட் பண்ணமோ நீங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துருங்க இதில் எப்படி ஃபேண்டசி கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ இதில் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு மேட்ச்சை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த மேட்சை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விதமான டோர்னமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இதில் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா கேரண்டி டோர்னமெண்ட் போனஸ் போனஸா பீட் த லெஜெண்ட் அண்ட் கெட் டூ எக்ஸ் ரிவார்ட்ஸ் அதுக்கப்புறம் டென் எக்ஸ் மல்டி பிளேயர் ஃபைவ் எக்ஸ் மல்டி இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் வந்து இருக்குது அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டோர்னமெண்ட்டு வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபேன்டசி கேம் விளையாட தெரியல அப்படின்னா ப்ராக்டிஸ் கேமை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் கேம்லாம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கேஷை ஆட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இதில் எப்படி டீமை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் கீழே கிரியேட் டீம்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் டபிள்யூ கேன்னு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நாலு பேர் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேட்டன் இருக்குது பார்த்திங்களா இது வந்து பேட்ஸ்மேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஆறு பேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஏஆர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்ரவுண்டர்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நாலு பேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பவுலர்லேயும் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஆறு பேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் மொத்தமாக பதினோரு பிளேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் வந்து உங்களோட டீமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண டீமை வச்சு இந்த கேமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த கேம் புரியலை அப்படின்னா கீழே மோர்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹவு டு ப்ளே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸோ இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக இந்த கேமில் ஆகி வின் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கப்புறமா வின் பண்ண அமௌண்ட்டை வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தடலாம் ஸோ நீங்கள் அமௌண்ட் வித்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க நேமு ஜென்டர் இந்த மாதிரி ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுங்க ஸோ இந்த டீட்டெயிலெலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேஒய்சியும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ வந்து கேஒய்சி அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பரையும் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கேஒய்சிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ காப்பி வந்து அப்லோட் பண்ணாவே போதும் நீங்கள் கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வித்ரா பண்ண முடியும் ஸோ இது எப்படி பண்ணுறதுனா மோரை கிளிக் பண்ணிவிட்டு வித்ராவல் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களோட ஸ்டேட் அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பனாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் பேடிஎம்முக்கும் டேரெக்டாக அமௌண்ட் வித்ரா பண்ணிக்கலாம் அல்லது பேங்க்குக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரக்டாக பேங்க்லேயும் வந்து அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோடய மொபைல் நம்பர் அப்புறம் கேஒயசியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேடிஎம்மாக இருந்தாலும் பேங்காக இருந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் உங்களுக்கு வித்ரா பண்ண முடியாது அதுக்கப்புறம் மோரை கிளிக் பண்ணிவிட்டு காண்டாக்டஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் டைரெக்டாக இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்க முடியும் அதுவும் உங்களோட லாங்குவேஜ்லேயே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி வித்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து கேட்டுக்க முடியும் அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஃபுட்பாலுக்கும் வந்து ஃபேண்டசி கான்டெஸ்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் கீழே ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஃபரன் ஏர்ன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோடய லிங்க் மூலமாக உங்கள் ஃப்ரெண்டு வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறுவா வந்து கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் மினிமம் டெபாசிட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணணும் அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஏட் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே அவிட் ஒர்க்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான டீடைல் வந்து கிடைக்கும் இதில் ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து ஆட் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆட் ஆயிராது உங்களோட ஃப்ரெண்டு வந்து பிளே பண்ண பண்ண தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் ஸோ நீங்க உங்களோட ஃப்ரெண்டை வாட்ஸ்அப் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது மோர் ஆப்ஷன் மூலமாகவோ நீங்கள் உங்க ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் வந்து என் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ரெஃபரன் ஏன் பாலிசி கூட நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இந்த ஃபேண்டசி கேம் வந்து பிளே பண்றீங்க அப்படின்னா தாராளமாக ரெஃபரண்ட் ஏன் வந்து யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் மூலமாக கூட நீங்கள் அவுட் சைட் ஆப்ல வந்து வர முடியும் ஸோ அவங்களோட அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கங்க அதுபோக இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியாலையும் வந்து இவங்க இருக்காங்க ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மூலமாக அவங்களோட அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய யூஸ் ஆப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணி கூட இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ ஃபேண்டஸ கேம் விளையாடக்கூடிய எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவுட்ஸைட் அப்ளிகேஷனோட லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த லெஜெண்ட் கூட ப்ளே பண்ணி டூ எக்ஸ் அமௌண்ட்டை வந்து வின் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டேட்டு மாதிரி யூடியூப் சேனலுக்கு இதுவே சஸ்கிரைப் பண்ணுதுன்னு பண்ணிடுங்க உங்களுக்கு இது பண்ணுற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ